இன்னும் தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஏசாயா 24:16 பாருங்கள். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இழைத்து போனேன், எனக்கு ஐயோ! துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். இங்கே நானோ இழைத்து போனேன் என்று தீர்க்கதரிசி மகா உபத்திரவ காலத்தின் வேதனைகளை பார்த்துவிட்டு கதறுகிறார். அவ்வளவு கொடிதானது அது. ஒரு வேத வல்லுநர் இந்த வார்த்தைகளை இவ்விதம் சொல்லுகிறார். நானோ துன்பத்திற்குள்ளானேன் என்கிறார். ஆம், இது வேதனையான காலம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் இந்த கொடிய காலத்தை குறித்து தெளிவுபட கூறியிருக்கிறதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:21-22 காண முடியும். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்கிறார். எவ்வளவு கொடிய காலம் என்று பார்த்தீர்களா? ஏசாயா 24:17 பாருங்கள். தேசத்து குடிகளே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். அந்நாட்களில் பூமியின் மீது 3 விதமான ஆபத்துகள் வரும் என்று இந்த வசனம் சொல்கிறது. முதலாவது திகில். இந்த உலகத்திலே பயத்திலிருந்து விடுதலை என்பது சாத்தியமற்றது, பெற முடியாதது. இன்றும் அநேக மேதைகள் பயத்திலிருந்து மனிதனை விடுவிக்க என்ன வழி என்று ஆராய்ந்து சொன்னாலும் அது ஒன்றுமே மனிதனை விடுவிக்கிறதில்லை, விடுவிக்கவும் முடியாது. மனித உள்ளங்களிலே அதிருப்தியும் திகிலும் நிறைந்து காணப்படுகின்றன. குறிப்பிட்ட நாட்டிலே மட்டுமல்ல, எல்லா இடங்களிலேயும். அதே வேளையிலே மகா உபத்திரவத்தின் நாட்களிலே இதைவிட திகில் பெருகும் என்றால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இரண்டாவது படுகுழி. இது சாவுக்குரிய ஆபத்தை குறிக்கிறது. உலகில் இன்று அணுகுண்டு அபாயம், கொள்ளை நோய் அபாயம் மற்றும் இயற்கை சீரழிவின் அபாயங்களை பார்க்கிறோம். இவை எல்லாமே மனிதனை படுகுழிக்கு நேராக கொண்டு செல்கின்றவை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்கள் யாவரும் அழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேளுங்கள். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த ஜனங்கள் முழுவதும் அழிந்து போகாதபடிக்கு நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக கண்ணி என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இது வஞ்சனையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒலிவமலை பிரசங்கத்தின் போது கூறிய வார்த்தைகளிலே இதற்கு சரியாக பொருந்துகிற விளக்கம் இருக்கிறது. மத்தேயு 24:4 பாருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்நாட்களிலே மக்கள் உபத்திரவ காலங்களுக்குள் நுழையும் போது 1000 வருட அரசாட்சிக்கான பொற்காலத்திற்குள் நுழைகிறதாக நினைப்பார்கள். அவர்கள் வஞ்சிக்கப்படுவதால் அவ்வாறு நினைப்பார்கள். இன்றும் அநேக உலக தலைவர்கள் உலகத்திலே 1000 வருட அரசாட்சியை கொண்டு வந்துவிட முடியும் என்றே எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களால் ஒன்று முடியும், மகா உபத்திரவ காலத்தை கொண்டு வந்துவிட முடியும். அந்தி கிறிஸ்து அவர்களை மேற்கொள்வான். மகா உபத்திரவ காலத்தில் நுழையப் போகும்போது தாங்கள் 1000 வருட அரசாட்சிக்குள் நுழைவதாக ஜனங்கள் நினைப்பார்கள். அந்தி கிறிஸ்துவின் குணநலன்களில் ஒன்று மக்களை வஞ்சிப்பது. அவன் ஏமாற்றுகிறவன். ஏனென்றால் அவனுடைய தகப்பனாயிய பிசாசானவன் அப்படிப்பட்டவனே. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் கூட அநேக மக்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளார்கள். தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். எத்தனை பேர் இன்று நித்திய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறார்கள்? அநேகர் அப்படி சிந்திக்கிறதில்லை. அநேகர் இன்றைய இப்போதைய வாழ்க்கையை குறித்தே கவலைப்படுகிறார்கள். அறிவியல் உலகம் தேவ பக்தியை குலைக்க விரும்புகிறது. நீங்கள் அறிவியல் அறிஞர்களாலோ மேதைகளாலோ கேள்விப்படும் செய்திகளாலோ பணபலத்தாலோ பெரிய நபர்களாலோ இன்னும் எவராலுமே வஞ்சிக்கப்படலாம், தேவனை விட்டு திருப்பப்படலாம், இவ்வுலக வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தி வாழ அழைக்கப்படலாம். அவர்களை நோக்கி திரும்பாதிருங்கள். உங்களுக்கு உதவும் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நீங்கள் திரும்புங்கள். அவரே நமக்கு ஞானமானவர். அவரே நம்முடைய ஒரே நம்பிக்கை. மகா உபத்திரவத்தின் நாட்களிலே ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவினாலே வஞ்சிக்கப்படுவார்கள்.
அவன் அவர்களை பார்த்து ஏமாளிகளே என்பான். ஏனென்றால் அவர்கள் அப்படி ஆகி போவார்கள். சாத்தானானவன் பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்களை பார்த்து இவ்விதமே சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாமும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்பாத பட்சத்திலே அவ்விதமாகவே ஏமாளிகளாக ஆகிப்போய்விடுவோம். ஏசாயா 24:18. அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான், உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். ஆம், அவர்கள் தப்ப இயலாது. படுகுழியில் தப்பியவர்கள் கண்ணியில் அகப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்ப்பீர்கள் என்றால் மகா நியாய தீர்ப்பில் மக்கள் தொகையில் நான்கில் ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி சொல்லப்படுகிறது. மூன்றில் ஒரு பகுதி மக்கள் இன்னொரு நேரத்தில் மடிவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் உயிர்த்தெழுதலை குறித்தும் இந்த வசனத்திலே வாசித்து பார்க்கிறோம். ஏசாயா 24:22 பாருங்கள். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அவர்கள் மரணத்திற்குள் செல்வார்கள், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்றே இங்கே பார்க்கிறோம். மகா உபத்திரவ நாட்களில் மரிக்கும் பரிசுத்தவான்கள் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவார்கள் என்று சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 பாருங்கள். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மகா உபத்திரவ காலம் ராஜாவின் வருகைக்கு பின்பதாக முடிவுக்கு வரும் என்று வெளிப்படுத்தல் 19:11-16 வசனங்களிலே பார்க்கிறோம். ஏசாயா 24:23. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து உலகில் ஆளுவதற்காக வரும்போது இயற்கையும் கூட அதை குறித்து சில மாற்றங்களை அடையும் என்று இங்கே பார்க்கிறோம். சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும் என்று இங்கே வாசிக்கிறோம். இந்த மகா உபத்திரவ காலத்தை இயேசு கிறிஸ்து ஒருவரே முடிவுக்கு கொண்டு வர இயலும். தொடர்ந்து ஏசாயா 25 பார்ப்போம். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து மகா உபத்திரவ நாட்களை முடித்து வைக்கும்போது அவர் தன்னுடைய 1000 வருட அரசாட்சியை பூமியிலே நிறுவுவார். ஏசாயா 25:26 அவருடைய அரசாட்சியை குறித்தே சொல்லுகின்றன. ராஜா வருகிறார், அப்பொழுது பரலோகத்தின் ராஜ்யம் பூமியில் நிறுவப்படும். பழைய ஏற்பாட்டிலே இது தொடர்ந்து வலியுறுத்தப்படுவதை நீங்கள் காண முடியும். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று கூறினான். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கமும் இந்த கருத்தை கொண்டே ஆரம்பமானது என்று நாம் அறிவோம். ஆனால் உலகம் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜா இல்லாமல் ஒரு ராஜ்யம் இருக்க முடியாது. அவர் ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்திலே அவர் ஒவ்வொரு தனி நபர்களையும் நோக்கி இவ்வாறு அழைப்பு கொடுக்கிறார். பாருங்கள், மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இன்றும் மக்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை சொல்லித்தான் அழைக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் துக்கத்தோடும் கவலையோடும் பாரத்தோடும் இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட பாரமாயிருந்தாலும் பழுவான சுமையாயிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயம் இளைப்பாறுதல் தருவார். நீங்கள் உங்களுடைய சுய சித்தத்தை பயன்படுத்தி முடிவெடுக்கும்படி இயேசு அழைப்பு கொடுக்கிறார். உங்களுக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ, நீங்கள் ஒவ்வொரு நாளும் முடிவெடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்று அவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லது அவரை ஒதுக்கிவிடுகிறீர்கள். இதற்கு மத்தியிலே எந்ததொரு நிலையும் இல்லை. இரண்டில் ஒன்றைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள். இல்லாவிட்டால் அவரை வெறுத்து ஒதுக்கிவிடுகிறீர்கள். மத்தேயு 12:30 அவரோடே இராதவன் அவருக்கு விரோதியாயிருக்கிறான். இந்த ஏசாயா 25 ஒரு பாடலாகும். இதிலே 3 சரணங்கள் உள்ளன.
இதுவும் ஏசாயா 12 அதிகாரத்தைப் போல தேவனை துதிக்கும் பாடலாக மகிழ்ச்சியின் கீதமாக அமைந்திருக்கிறது.